இதுக்கப்புறம் தெரிஞ்சிட்டு போனா அதோட கிக்கே வேற. என்ன பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஓவியா கோச்சிட்டு போறது, டாஸ்க் தான் முக்கியம் நினைச்சிட்டு வந்து ஒரு நான் என்னை வில்லி மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நான் எனக்கு சத்தியமா தெரியல. யாருமே வந்து நாசமா போகணும்னு நினைச்சிடாதீங்க. போல்டா இருந்தா வெற்றி கிடையவே கிடையாது, அழுதாதான் வெற்றி. நாங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் போய் சேட் இந்த மாதிரி வி வாண்ட் டு இன்டர்வியூ ஆல் தி செலிபிரிட்டிஸ் ஆஃப் பிக் பாஸ், ஸோ அவங்க வந்துட்டு உடனே கேட்கணும் அப்படின்னு ஒரு கட்டாளி போய் போட்டாங்க. அவங்க நாங்களும் நோன்னு சொல்ல முடியாது. ஓகே மேம், ஸோ மக்களே நீங்கள் கேட்க சொல்ல கொஸ்டின்ஸ் நான் கேட்க போகிறேன். ஸோ த பெஸ்ட் ஹேப்பியன் ஷோஸ், ஸோ அது வந்துட்டு நாங்கள் ஒதுக்கிட்டோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் த பெஸ்ட் நாங்கள் கேட்க போகிறோம். மேம், யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எவ்வளோ மெசேஜ் இருந்துச்சு, எவ்வளோ மிஸ் கால் இருந்துச்சு, எவ்வளோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு, எவ்வளோ ட்விட்டர் ஃபாலோவர்ஸ்? எனக்கு இது ஞாபகமே இல்லையே. இல்லை ஜென்ரலாக ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு எங்கள் அம்மா ஃபோனே கொடுக்கலையே. ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இல்லை கண்ணா பின்னா திட்டுறாங்க. திட்டுறாங்களா பரவாயில்ல கூட அப்படின்னு சொல்லின்னு வாங்கினேன் நான். ஸோ ஏன்னா வந்து பார்த்துட்டதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரே நாளில் ஐ எம் பேக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 20,000 people ஃபாலோட் மீ. ஓகே தட் டே பிகாஸ் எனக்கு 230 இருந்தது, அது டக்குன்னு 255 மாறிச்சு. ஸோ அது அங்கே போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் மெசேஜஸ் வந்து all my friends knew that now I will be available only after Sunday, so adnala messages edume illa, they knew that I was inside, so adnala yarum edum panala. avanga Facebook request vandu na nu thorandey paakala, enoda personal page I don't fan page irukku, personal page la vandu நான் வெளியே ஆளுங்க யாருமே நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ வெரி க்ளோஸ் சர்க்கிள். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் என்னோட ஃபேமிலி இருக்காங்க, என்னோட என் கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, கொலீக்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் இன் அதர் பீப்புள் இன்சைட் திஸ் பர்சனல் பேஜ். Kamal sir was very close to you like a father, and he said something for your good and you were not in position to accept it. Is that fair? Well, in that house and the situation la, my state of mind was not very clear because we engalku velila enna nadakudunu engalku puriyala, and embarrassment la I didn't know how to react in few places, and obviously I even tell today that enga amma has every rights to correct me. Public ena correct panna kuda adu pannanu nenacha kuda enga amma ena correct pandra madri varadu, avladha na solluva. Would you like to go back to the Bigg Boss house next season and defend your winner's title? If there is one thing you want to change about Bigg Boss house, what would it be? Oh, the question A, B are given actually. Okay, I don't want to go inside Bigg Boss house again. Next time, maybe I'll go in as a guest and come back. But Anna Manza, I don't want to go as a contestant because. இதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு போனால் அதோட கிக்கே வேற. ஸோ எல்லாருமே அங்கே போயிட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால் அது வேண்டாம். அண்ட் ரெண்டாவது கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொல்லிட்டு வி வாண்ட் டூ எனி திங் மச் அங்கே. அதுக்கப்புறம் வந்து என்ன ரெண்டாவது என்ன பி என்னது பி வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு பிக் பாஸ்ல சேஞ்ச் பண்ணுச்சு. நான் எதை சேஞ்ச் பண்ணுவேன் அதுதான் ஐ டோல்ட் யூ கேரக்டர் அசாசினேஷன் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, நிஜமாலே பிக் பாஸ்ல வந்துட்டு 30 camera இருந்துச்சா இல்ல எக்ஸ்ட்ரா கேமரா எங்க வச்சிருந்தா? மேலே இருந்தது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 60 கிட்ட இருக்கும். ஓகே யா. சோ ஏன் அது எங்க 30 ன ப்ராஜெக்ட் ஆச்சு? பிகாஸ் அது 60 ன ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன வந்து ஏன் என்கிட்ட கேட்காதீங்க பிகாஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க் தி சேனல். யா, உங்களுக்கு ஒரு ப்ரோமோ வைக்கறாங்க. Why there sudden clash on Oviya and became friends with Julie? அந்த சிச்சுவேஷன்ல ஒரு விஷயம் நமிதா மேம் வந்து அந்த டைமில் வந்து ஓவியாவுக்கு சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக ஜூலி என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு கன்வே ஆகிடுச்சு. ஸோ அது ரூம்குள்ளே போய் அழும்போது ஓவியா வந்து தனக்கு சொன்னது வந்து அவங்க சொல்லவே இல்லை, ஜூலிக்கு தான் சொன்னாதான் நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது ஷீ செட் இட்ஸ் ஓகே அது சொல்லாமல் விட்டதுனால அதுக்கப்புறம் திருப்பியும் என்னை வந்து செத்தா கூட வந்து பார்க்க மாட்டா ஒன்று அப்படின்னு என்னை பற்றி டப்புன்னு சொல்லிட்டு போகும்போது அதை என்னால் எடுத்துக்க முடியல அந்த இடத்துல. அது இட் வாஸ் வெரி ராங் வே ஆஃப் புட்டிங் திங்ஸ் இன் தட் பிளேஸ். அப்படி கிளாரிஃபை பண்ணணுன்னா உட்காந்து பேசியிருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து lot of things were going chaos, and the after and the Kabaddi team came inside and went. Julie kum Namitha ma'am kum irukra prachanaya avangale theethukama adu takkunu Oviya involve aitangalo nu engalukku feeling vanduchu. Rendavathu adu vandu ennendrathu correcta avanga sollama Julie ku puriya vekkama avalukku mattume sonna madiri portray aiduchu. So andha edathila Julie vandu enga kitta eduthu moonji kaatumbodhu engitta andha kelvi kekkumbodhu na feel panna indha madiri na enna nenacha unakku enna appadinbodhu then Julie came. So it was 25% Oviya madam mistake irundalum 75% Julie madam poi sonnadukkaga mistake irunduchu. So rendu perume mistake is mistake. Mistake eppome oruthar matta panna maatanga, ella rendu pakkamum irundanaala da engalukku ellarkume adu vandu Aaravum paathanga, sila vishayangal ketanga, adu vandu engalukku convey pannala, and idella misunderstanding nariya irundanaala adu sabaiyila poi solumbodhu adu engal ellarkume vera mari aiduchu. Okay. Do you think that they edited your part and showed us in the wrong pace of your life? I haven't watched the show, frankly speaking. நீங்க என்ன பாத்தீங்களோ என்ன பார்க்கலையோ என்ன வில்லி மாதிரி போட்ரே பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நான் எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க சொல்றது வெச்சு நான் சொல்றேன் நான் வில்லி மாதிரி என்ன போட்ரே பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா எந்த காரணத்துக்கும் நான் வந்து யாரையுமே அந்த வீட்ல வந்து நிறைய விஷயங்கள் நான் சின்ன சின்ன bits and pieces பார்த்தேன். அதனால full எபிசோட் பார்க்கலன்னு சொல்லல, bits and pieces நான் பார்த்தேன். அந்த அந்தாக்ஷரி நைட்ல நானும் நமிதா பேசினது என்னை பத்தி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஓவியா கோச்சிட்டு போனது, அதுக்கப்புறம் பாட்டு பாடலாம்னு சொல்லும்போது வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னது நான் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஓவியாவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஏர் பண்ணல. அதுக்கப்புறம் கடைசி towards the end கூட நிறைய நான் பேசியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்களே ஒரு பாயிண்டில் கார்னரிங் பற்றி பேசினாங்க என்கிட்ட. towards the end அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் எல்லோரும் என்னை கார்னர் பண்ணிங்கன்னு நான் ஒன்று அவங்கக்கிட்ட கேட்டேன், என்னென்னா ஏன் ஓவியா நீங்கள் கார்னர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் ஒருத்தராக இருந்திருக்கலாமே, எங்கள் கூட ஜாலியாக இருந்தீங்க. அப்படி ஓவியா வந்து ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லை. ஸோ யூ ஆர் வெரி நைஸ் டு அஸ், பட் Aarav மேலே கான்சன்ட்ரேஷன் போக போக உங்களுக்கு எங்களை நீங்கள் எல்லாரையும் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணி நானும் பேசினேன். அண்ட் தென் ஐ ஹாவ் நோ கிரட்ஜ் அகெயின்ஸ்ட் ஹர், ஷீ ஹேஸ் நோ கிரட்ஜ் அகெயின்ஸ்ட் மீ. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னி வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் யா வி ஆர் ஆல் தேர் ஃபார் ஹர் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் கிளம்பும் போது ஒரு ஃபேர்வெல் வீடியோ மாதிரி போட்டு காமிச்சாங்க. அந்த வீடியோ வந்துட்டு எல்லாரும், அதாவது இன்க்ளூடிங் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் போட்டு காமிச்சிருந்தா ஒருவேளை நீங்க கரெக்ட் பண்ணிருப்பீங்களா உங்களோட பிஹேவியர்? ஃபேர்வெல் வீடியோ நீங்க கிளம்பும்போது ஒரு வீடியோ போடுவாங்கல்ல 3 மினிட் மாதிரி, அந்த வீடியோ வந்துட்டு ஆடியன்ஸ் மட்டும் தான் போட்டு காமிச்சாங்க, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு உள்ள போட்டு காட்டல. ஸோ அவங்க அங்கேயும் போட்டு காமிச்சிருந்தா ஒருவேளை மற்றவங்களோட ஃபீலிங்ஸோ இல்லை அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. யா மேபி எங்களுக்கு வந்து we were not directly told என்ன நடக்குது வெளியில் அப்படின்ற ஒரு விஷயம். இன்டைரக்டாக வந்து தகாத வார்த்தைகள் பேசுகிறேன்னு சொன்னாரே தவிர, பட் என்ன சீன் வெளியில் என்ன போயிட்டுருக்கு, எங்களுக்கு எது காட்டுறாங்க எது காட்டல, டாஸ்க்கு தான் முக்கியம்னு நினச்சிட்டு வந்து ஒரு நான் அதுதான் முக்கியம்னு நினச்சிட்டு வந்தேன். ஸோ அதில் நான் பர்ஃபெக்டாக நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டில் ஹவுஸ் ஜாபாக இருக்கட்டும், எனக்கு அசைன் பண்ண ஜாபை நான் கரெக்டாக இது வரைக்கும் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் போது எனக்கு வருத்தம் என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து அங்கே இருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண ஒரு வருத்தங்க ஏன் கேரக்டர் அசாசினேஷன் ஆச்சுன்ற ஒரு வருத்தம் இருந்தது. பட் லைக் ஐ செட் இட்ஸ் சக்ஸஸ் ஆஃப் த ஷோ. மேபி அது எங்களுக்கு இன்னும் ஓப்பனாக சொல்லியிருந்தாங்கன்னா வி வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் கோயிங் ராங் அவுட் சைட். நீங்கள் ஷோ டைரக்டராக இருந்தால் யாருக்கு டைட்டில் கொடுப்பீங்க? ஸ்னேகனா ஆர்வா? ஆரவுக்கு தான் தருவேன். ஏன் ஆரவ்? ஆனா மக்கள் தான முடிவு பண்ணணும். இல்ல நீங்க டைரக்டரா வந்து முடிவு பண்ணுங்க அப்படி உங்கள்ட்ட பிக் பாஸ் கட்டளை கொடுத்தா யாருக்கு நான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா நான் ஆரவ் தான் சொல்லுவேன். வை? ஏனா ஆரவ் டிசர்வ் எவ்ரிதிங். ஏனா ஒரு காம் அண்ட் கம்போஸ் எனி அக்யூசேஷன்ஸ் அவங்க மேல வந்திருந்தா கூட he took it very in a positive way. அது ரொம்ப தடுமாறாம ரொம்ப இதாக எடுத்துட்டு போனாங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போனாங்க. அண்ட் எல்லா டாஸ்க்லேயும் சரி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணி முடித்தார். காம் அண்ட் கம்போஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இந்த தந்திரத்தனமாக விளையாடாமல் நேர்மையாக விளையாண்டார். அதனால தான் ஸ்னேகன் வந்து அழுதே எல்லாரையும் வந்துட்டு மைக்கிட்டாரோ நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆனா நம்ம ஊர்ல அழுதாதான் வெற்றின்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு போல்டா இருந்தா வெற்றி கிடையவே கிடையாது அழுதாதான் வெற்றி Why are you getting so much angry on everyone? Don't you think it will spoil your name in a reality show? Why we are not getting angry in real life? தப்பு பண்ணா கோவம் வரதா செய்யும் anger ன்றது it's just a part of an emotion and it has to come for people when something is going wrong அது வரலனா நம்ம வந்து ஜடம்னு சொல்வாங்க சோ அதனால sometimes அது வரது தப்பு கிடையாது ரொம்ப அடிக்கடி வந்துச்சுனா அது நான் குறச்சிக்க ட்ரை பண்றேன் ரைசாவும் ஸ்னேஹனும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு குரூப்பா இருந்தாங்க அப்போ நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க சோ உங்களோட அப்போ நீங்க எடுத்த முடிவு நீங்களும் சக்தி சாரும் ஒண்ணா இருந்தீங்க So, in the render group form, what is the reason? Actually, ma'am, before you answer the yeah. question, do you think really group puller and the group? Group la, okay. See, and the way to kulla group la form panave mudiye mudiyadu. First, renda thena na, ena 15 பேர் kulla enna பெருசா group form panna mudiyum. அப்போ அந்த டைம்ல வந்து நாங்க 8 பேர் தான் இருந்தோம். 8 பேர்ல 4 பேர்ல group la form பண்ண முடியாது. So grouping kadiyadu it's just a misunderstanding and understanding engalukku and the time la vande vayapuriya na vande rombo nermiyana or person so we chose me adu theriyama da naanga choose pannom nomination room la da poi sonnanga so we chose vayapuriya na snehan sir numuda snehan sir ena portha varaikum endha problem liyum he never came up and Julie oda problem irukkum he never came and solved the problem Oviya problem irukkum he never came and solved the problem அதுக்கப்புறம் வந்து சக்திக்கும் ஓவியாக்கு ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ண மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி தெரியல ஆனா பண்ணேன்னு சொல்லி சொன்னாரு கார்னர் பண்ணிருக்கோன்ற ஒரு விஷயம் கூட அவர் வந்து எங்க கிட்ட வந்து பகிர்ந்துக்கல சோ அப்படி இருக்கும்போது I don't think so I felt அவர்தான் வந்து அவரை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிட்டாருன்னா தான் தலைவர் வீட்டுக்கு அப்படின மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கிட்டாரு சோ பட் unfortunately என் கண்ணுக்கு முன்னாடி அவர் வந்து பிரச்சனை நடந்த இடத்துல அவர் இல்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ண வந்தாருனா கூட அது வந்து கரெக்ட்டா கன்வே பண்ணாம தான் போயிருக்காரு சோ அதனால தான் if you had spoken with Bharani since you were the leader of the week Bharani would have not exited true or false no we wanted to talk to Kamal sir more than I tried talking to Bharani Kamal sir கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன் but unfortunately அது அவர் ஏன் குதிச்சு போற அளவுக்கு எதுமே கிடையவே கிடையாது நான் கேட்ட வந்து கமல் சார் கிட்ட பேசணும் நீங்க பேசுங்க திரும்பி அப்படினு சொல்லிட்டு தான் நான் சொன்னேனே தவிர ஏனா because அவர் கிட்ட சொல்ல I told we want to talk to Kamal sir என்ன இது வந்து போட்டு காட்ட வேண்டாம் டிவில போட்டு காட்ட வேண்டாம் ஆனா எங்களுக்கு கமல் சார் கிட்ட இருந்து எங்களுக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் தேவை என்ன we don't know how to handle this situation சொல்லி சொன்னோம் சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து எகிரி குதிச்சு போனாரு நாங்க த்ரெட்டன் பண்ணல எதுமே பண்ணல சோ யாரு குதிச்சு போவா தப்பிச்சு போவா யா சோ அதுதான் if Kamal sir starts a political party will you be a part of it I am part of BJP already so I will stick to this to my grounds always but I will support him okay. as my family friend okay one advice to Mr. Aarav the title winner of Bigg Boss season 1 Aarav, you are a very talented person. You are a very good person. Modulation, voice, each and everything. You are a good person. Future, you are projects. Choose, select, you projects. And success should never get into your head. All right, ma'am. Thank you so much. Thank you so much. Bigg Boss is a task. என்னது இப்போ ரீசன்ட்டா வந்துட்டு டிவில ஸ்டீவின் இல்ல எல்லாத்துலயும் வைரல் ஆயிட்டு ஒரு பாட்டை நீங்க டான்ஸ் ஆடணும் சொல்லி விட்டுருக்காங்க நோ வேணாமா வேண்டாம் ஜிம் கி கமல் கேலி விட்டுருக்கீங்க டான்ஸ் வேண்டாம் இப்போ வேண்டாம் நோ ஐ அம் நாட் வெல் sorry to say that okay no problem so Bigg Boss டாஸ்க் முடியாதுட்டாங்க நீங்க அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து மேனேஜ் பண்ணீங்க Bigg Bossல இருக்கிற வரைக்கும் தான் டாஸ்க் அதுக்கு அப்புறம் நோ டாஸ்க் I'm so if you are the producer to produce a film அந்த 19 பேர்ல இருந்து நீங்க you know like the technical team யார் choose பண்ணுவீங்க actor actress director I will like everybody to be in that film அதான் என்ன portfolio ஒருத்தருக்கு என்ன கொடுப்பீங்க okay let's start with Aarav should be he can be a good lead yeah. Okay. Shakti sir Shakti can be director. Yeah, I want him to be a director. Na producer liya. Producer. Na producer na po Shakti director, Aarav hero, Harish vandu Harishu hero adha irukano. Rendi hero subject. Okay. Apro coming year vandu obviously lyric writer. Okay, something character. Character role character. Okay. He suited that house very well and the vishayatla. Bigg Boss அது பாவங்க நல்லா இருக்கே கதை. See இங்க எல்லாருக்குமே ஒரு அதான் நான் சொல்றேன் ஒரு பேக்ரவுண்ட்ல வளர்ந்திருக்கும்போது அவருக்கு முட்டை பிடிக்கும்னா முட்டை சாப்பிட போறாரு நல்லா இருக்கே அது சாப்பிட கூடாதுன்னு எது ரூல் இல்ல. ஷேர் பண்ணனும். ஏனா ஃபர்ஸ்ட் அது 15 பேர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. அந்த அவளோ முட்டை தான் இருக்கு 15 பேர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு கேஸே இல்ல குக் பண்றதுக்கு. புளி கிடையாது, தயிர் கிடையாது, 2 வாரத்துக்கு தயிர் கிடையாது. So, அப்படி இருக்கும்போது பட்ஜெட்ல தான் போட்டுட்டாங்க. ஹலோ நீங்க பாக்கறதா சொல்றேன். உங்களுக்கு குளுகுளுன்னு தான் காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியும் நாங்க குளுகுளுவா இருந்தோமா இல்லையான்னு. சோ அதனால கணேஷ் சார் கிணறு. வில்லன். வில்லனா சார். ஏனா ஆப்போசிட்டா கொடுப்பேன் நான் கணேஷ் சார்க்கு. ஏனா வந்து he can அந்த பாடி லாங்குவேஜ்க்கும் நீங்க அவர் மொறச்சல நீங்க பார்க்கலல்ல. அதனால உங்களுக்கு தெரியும். அவர் எப்பனால பேபி டார்லிங். No, he'll look very good in villain role actually. Okay. Bharani sir. Bharani sir வந்து அவரோட ரோலே நான் கொடுத்துடுவேன். எந்த ரோல் அவருக்கு? இந்த ரோல்? அவரோட ரோலே அவர் கரெக்டர் நான் கொடுத்துடுவேன். ஓகே பிந்து மேம். பிந்து மேம் வந்து she will be ஒரு இவங்களுக்கு ஒரு பேர். யாராவது ஒருத்தருக்கு ஒரு பேர். ரைசா. ரைசாவும் யாராவது ஒருத்தருக்கு பேர். ஜூலி. ஜூலி வந்து comedy ma'am we feel Aarthi ma'am suit avanga Julie and Aarthi will be comedy both every comedy sir okay super super Namitha ma'am Namitha vandu she is very innocent avanga guest appearance kadasiya or role Kajal ma'am Kajal don nalla dona comedy don nalla don proper don yeah yara miss pannama Suja. Suja. Okay. Suja is Willy. Nalla Sanda podra boldness. Ipo na eppadi or bold ah irkeno adhe maadhiri avangulu bayangra bold. So nalla avanga adu pannalam. She carry it very well. Kamal sir. Kamal sir vandu na appo avarda producer ah iruknu. Sir neenga da producer ma'am. Sir or role kudukla neenga. Anything it can be. Writer, screenplay analyst. Anything. Avar the producer irukku Bigg Boss on the voice avar yaro avar paavanga avar utralame amma so this is the dream project so in the project kanakuma enikka nanga paakalama Suja movies la irundhu paakala theriyala I don't know because in ellaru or angle la poyachu Oviya uttinga story illa correct Oviya avanga Oviya vandu en padathla vandu naanga rendu per co producers irpo ninga vandu audience ku Bigg Boss idhukku ninga paathirupanga Hotstar la so avangalukku ninga solra or issue enna va irukum Bigg Boss paarenga adu or nigalchiya paarenga personal ah edukadinga fan following irukalam fan followers ah irndinga நல்ல விதமா ஃபேன் ஃபாலோவரா இருங்க ஒருத்தவங்கள பிடிக்கலையா அவங்கள போட்டு கொச்சப்படுத்தாதீங்க அப்படி பிடிக்கலனா விட்டுருங்க just peace go in peace you don't have to follow that person உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே அவங்கள தூக்கி விடுங்க I want she has to grow and everybody has to grow in this life so யாருமே வந்து நாசமா போணும்னு நினைச்சிராதீங்க so this is not this is just a game show ஏனா இது வந்து எல்லாருக்குமே பாவம் ஜூலியா இருக்கட்டும் ஏதோ ஒரு சின்ன தப்புதா பண்ணிருந்தாங்க சோ அதனால எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏனா வந்து தெரிஞ்சு செய்யற தப்பு கிடையாது இதெல்லாம் தெரியாத செய்யற தப்புகள் அது நாங்க மட்டும் செய்யல இங்க எல்லாரும் உலகத்துல எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிம்போது we have to be kind and generous இதுக்கு மேலயும் memes and trolls obviously are not going to stop ஆனா வந்து வார்த்தைகள் கூட நான் ஸ்டாப் பண்ண ரெடி ஆயிட்டேன் நீங்க ஸ்டாப் பண்ண ரெடியான்னு பார்க்கலாம் thank you It was very good ending. Thank you so much for your time, ma'am. And Kandipa andittu in the interview kapra ennoda perception unga mel irundhathu kandipa maariruchu. And I'm very happy for that and nariya padangal pannanum and your political career and cinema career should flourish. Adanga asa. Thank you so much, ma'am. Thank you. Thank you.